ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஓசை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான மட்டன் பிரியாணி. பிரியாணினாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். மட்டன் பிரியாணி சொல்லவே வேண்டாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த அருமையான மட்டன் பிரியாணி நம்ம எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நம்ம சட்டனை நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடியது மட்டன் பிரியாணி அல்லது சிக்கன் பிரியாணி தான். ஸோ ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம இந்த மட்டன் பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க, அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ 4 கிராம்பு, 4 ஏலக்காய். இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மட்டன் எடுத்து போட்டு. ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கணும். இருக்கட்டும். இப்போ நம்ம அரிசி எடுத்துக்கலாம். இந்த கப்புக்கு 2 கப் அரிசி நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி நம்ம ஊற போட்டுக்கணும். நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஊற போட்டால் போதும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன், இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி நீள் கட் பண்ணிக்கணும். ஸோ இதையும் நம்ம இப்போ இது கூடலாம் சேர்த்துக்கலாம். இப்போ 4 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி அதையும் நம்ம இது கூடலாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நல்லா நம்ம வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்குது. இப்போ இதில் 4 தக்காளி சேர்த்துருக்கேன், நல்ல பெரிய தக்காளியாக சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 3 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும், நல்லா கிண்டி விடணும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி தழை இதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டிக்கலாம். புதினா தான் ரொம்ப வாசனையாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு நமக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நமக்கு மட்டனும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டனை நம்ம இது கூடலாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. நம்ம மீடியம் ஃப்ளேமில் நம்ம 5 விசில் விட்டால் போதும், தாராளமாக நல்லா வெந்துடும்.
ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டனில் இருக்க தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம அதை சூப்பு கூட வச்சு குடிக்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும். நல்லாவே கொதிச்சிருச்சு, இப்போ இதை எடுத்துக்கலாம். பாருங்கள் மட்டன் எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச அரிசி நம்ம இப்போ சேர்த்துக்கணும். எப்போவுமே அரிசி ஊற வைக்கிறது நம்ம எப்போ சமைக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரிசி ஊற வைக்கணும். இப்போ நான் 2 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வச்சதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஸோ 2 கப்பு தாராளமாக போதும். இப்போ இதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டிப்பாக உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இப்போ இதில் ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் பிழிஞ்சதும் மறுபடியும் ஒரு வாட்டி கிண்டி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணி நல்லா வத்துறது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லாவே தண்ணி வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வச்சாலே போதும், நமக்கு சூப்பர்பான பிரியாணி நமக்கு ரெடி ஆயிரும். நம்ம வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நம்மளோட மட்டன் பிரியாணி ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குது. பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குது. பாருங்கள் நம்மளோட மட்டன் பிரியாணி. வாங்க இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள் நம்மளோட மட்டன் பிரியாணி ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இன்னும் நிறைய நம்ம வெரைட்டி ஆஃப் பிரியாணிஸ் எப்படி செய்யலாங்கிறத இன்னும் நிறைய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பின் அறுசுவையுடன் இணைவோம். மட்டன் பிரியாணி செம சூப்பராக இருந்துச்சு, உங்கள் வீட்டில் ட்ரை பண்ண பாருங்கள். தேங்க்யூ.